எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் அடிக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஃப்ரேம் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோ ஃப்ரேம் டிசைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன தட்டு தரணும், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தமிழில். ஆல்ரெடி இந்த விண்டோ ஃப்ரேம் வச்சு நிறைய வீடியோ போட்டுருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் வீடியோ எடுத்தனால பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட தம்ப்லைன் இதுதான். அதெல்லாம் பார்க்க வந்து வீடியோவோட அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கன்னியூ பண்ணி வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் அவுட்புட் முன்னாடி போட்டுருவேன். உங்களுக்கு அந்த வீடியோவில் அந்த அவுட்புட் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கன்னியூ பண்ணி பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா தரண டிசைனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டு டிசைன். இது வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு வர ஃப்ரேம் வர தெரியுமா, அந்த ஃப்ரேம்க்கு வரதான். இது வந்து காமனான தரண டிசைனு. ஆக்சுவலாக இதோட டிசைன் சரியாகவும் போடலாம். அது வந்து என்ன உங்கள் காஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன்ஸ் போடுவாங்க. கொஞ்சம் ஹை காஸ்ட்டு பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா டிசைன் கிளியர். மறக்காமல் அருள்தாஸ் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வுட் யூஸ் பண்ணால் டீக் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தரண டிசைன் வரும். ரெண்டுமே வந்து தனித்தனி பிட்டு வரும். தட்டுக்கு தனியாக ஒரு பிட்டு வரும், தரணைக்கு தனியாக பிட்டு வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீ குட். இதில் வந்து என்ன டீ குட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டீ குட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, தேர்ட் குவாலிட்டி இருக்குது. இதை நீங்கள் எப்படி வந்து எடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபுல் அந்த சந்தன கலரில், அதாவது ஒரு எல்லோயிஷாக இருக்கும். பட் செகண்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒயிட் கலரில் வர பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட், அதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா டீ குட் தான். பட் அதான் வந்து ஃபுல்லாக ஒயிட் இருக்கும், ஒரு கார்னர் எஜ்ஜஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சந்த கலரில் இருக்கும். அதாவது என்ன உண்மை எல்லோயிஷாக கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளைனிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அது வீடியோ பார்த்தா ரொம்ப லென்த்தாகவும் என்ன பண்ணிட்டேன்னா பிளைனிங் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம போடுறது போகிறது பார்த்தீங்கன்னா தரண டிசைன் தான் போட போகிறோம். தரண டிசைனுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஷாஃப்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மிஷின். இதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப் டிசைன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணிருக்கோம், கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்லேருந்து டிசைன் போட சொன்னாங்க விண்டோஸ்க்கு. அதனால என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் கம்மியான டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அமுகத்தண்ணன் வாங்க தமிழில். இதோட கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் டிசைன்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் தண்ணை போடும். எஸ் தண்ணு பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மாரி வரும். இதில் வந்து வெறும் அமுக்கு மட்டும்தான் இருக்கும், இருக்கா அது வந்து எஸ் வரும். இது பண்ணி முடித்த உடனே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட், தண்ணி டிசைனோட அவுட்புட் பார்த்தலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டிசைன் பார்த்து பார்க்கணும். ஒன்று வந்து தட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம், அது பார்க்க போகிறோம். தண்ணி டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டு ப்ளஸ் வந்து அதெல்லாம் ரெண்டு பக்கம் பிஞ்சு, அது அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பிஞ்சுக்கு எவ்வளோ அச்சு சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. சிலர் வந்து ஆழம் அதிகமாக கேட்பாங்க, சிலர் வந்து லைட்டாக இருந்தால் போதும்னுவாங்க. மோஸ்ட்லி வந்து வேணால் ஆழம் அதிகம் போயினா பஃபிங் பண்ணுவது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போனது என்ன பார்த்தீங்கன்னா தட்டு டிசைன். தட்டு டிசைன் வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு தனியாக பிளேடு இது இருக்கும், டிசைன் பிட்டினோட என்ன சொன்னால் இருக்கும் சா பிளேடு இருக்கும். அந்த சா பிளேடில் வந்து நம்ம என்ன பண்ண, நம்மளுக்கு என்ன ஹைட் வேணும், எந்த டெப்த்து வேணுமோ அந்த டெப்த்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே கேஜ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வுட்டில் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து கட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணால் மறுபடியும் பெட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு சைடு வந்து கட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா தட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டாகி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வந்து ஷேப்பில் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டெப்த்துக்கு ஏறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அந்த மெஸ் அடிக்கிறது அந்தமாரி வந்து ஒர்க்குக்கு வந்து நம்ம இந்த பீடிங் யூஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பீடிங் பார்த்திங்கன்னா கண்ணாடி ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள கண்ணாடி வச்சுட்டு அவுட்ரு அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அந்தமாரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ண, கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனல் அவுட்புட் பார்க்க போகிறோம். அதாவது தனி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ரெண்டு இடத்துல தப்பு கொஞ்சம் தனியாக இருப்பேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்திடலான்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்திடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டு அகத்து தரணும் ரெண்டு டிசைனும் போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து வீட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோவில் நான் இப்போ உங்களை இப்போ சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி போடலான்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடை போட போகிறேன். கடைசி டிசைன் எது பார்த்தீங்கன்னா திவானுக்கு வர கடைசி டிசைன் பற்றி தான் போட போகிறேன். ஆக்சுவலாக முதல்ல வந்து என்ன திவானோட டிசைன்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன். நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எப்படி செய்யுது நான் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு க்ளீனாக வந்து கடைசி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு தனியாக ப்ளே லிஸ்ட்டை கிரியேட் நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப். அதில் போய் தனியாக பிளேலிஸ்ட்டு விட்டானி இல்லை கடைசி டிசைன் ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு அது பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். கே பாய். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.